வணக்கம். தினமதி செய்திகள். தினமதி செய்தி எதிரொலி. திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் மேம்பால பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அப்பகுதியில் மாற்றுப்பாதை தேவை என்றும், மாற்றுப்பாதை உள்ள பெருமாள் நகர் முதல் நாவக்கரை உள்ள பகுதியில் பாதைகளை செப்பனிட்டு விளக்கு வசதிகள் போட வேண்டும் என்று நாம் நம் தினமதியில் செய்திகள் வெளியிட்டிருந்தோம். அதைத் தொடர்ந்து இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கே எஸ் கந்தசாமி பெருமாள் நகர் ரயில்வே கேட் இருக்கும் பகுதியில் இருந்து நாவக்கரை வழியாக எல்ஐசி சென்று சேரும் சாலையை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அவருடன் நகராட்சி ஆணையாளர், நெடுஞ்சாலை துறையினர் மற்றும் மேம்பால பணி அதிகாரிகள் உடனிருந்தனர். இன்று உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் உலக தாய்மொழி தினம் விழாவை கொண்டாடும் பொருட்டு தமிழ் வாழ்க என்று எழுதி வைத்திருக்க வேண்டும் என்றும், மாணவர்களுக்கு தமிழின் பெருமையை கூறும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி ஜெயக்குமார் தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை நகரமன்ற மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஜோதிலட்சுமி தலைமையில் மாணவியர்கள் தமிழின் பெருமையை விளக்கும் வகையில் தமிழ் சான்றோர்கள் வேடமணிந்து ஔவையார், பாரதியார், வள்ளலார், வேலுநாச்சியார் போன்று வேடமணிந்து தமிழின் பெருமையை அவர்களே கூறுவது போல மாணவர்களிடம் தெரிவித்தனர். மேலும் தமிழில் தமிழின் சிறப்பை பற்றிய சிறப்பை விளக்கும் தலைப்பில் பேச்சு போட்டிகள், நாடகங்கள், நாட்டியம் நடைபெற்றன. திருவண்ணாமலையில் புதிதாக கட்டப்பட்ட நகரமன்ற அலுவலக கட்டிடத்தை தமிழக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். திருவண்ணாமலையில் திருக்கோவிலூர் சாலையில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவண்ணாமலை நகரமன்ற அலுவலக கட்டிடத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே எஸ் கந்தசாமி தலைமையில் தமிழக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து தாமரை நகரில் அமைந்துள்ள புதிய பூங்காவையும் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு நம் தினமதி நாளிதழை படியுங்கள். வணக்கம்.